குறிப்பிட்ட நாட்களுக்குள் பழைய பணம் செல்லாது அப்படி என்று சொல்லி, இப்பொழுது இந்தியாவின் மத்திய அரசு 500, 1000 செல்லாதுன்னு அறிவித்தது போல அறிவித்தால், அந்த நாட்களுக்குள்ளே ஒருவர் அந்த புதிய பணம் வைத்திருக்கக்கூடியவர், அதிகமாக புதிய பணம் வைத்திருக்கக்கூடியவர், நீங்கள் அதை மாற்றி தருவதற்கு, அதாவது பழைய பணத்தை புதிய பணமாக மாற்றுவதற்கு உதவி செய்ய முன்வாராரு. அப்படி உதவி செய்கிற நேரத்தில் இவ்வளோ இக்கட்டான ஒரு கட்டத்தில், 2500, 3000 தான் எடுக்க முடியுமென்ற கட்டத்தில், 10,000, 20,000 என்று புதிய பணத்தை எடுத்துகிட்டு பழைய பணத்தை கொடுத்து அதை வாங்கவதற்கு முன் வருகின்றவருக்கு அப்படி நம்ம விரும்பி ஒரு பணத்தை ஒருத்தர் கொடுக்குறாரு. இந்தாங்க ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க, இந்தாங்க ஒரு 200, 300, 1000 வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படி என்று சொன்னால், முதலாவது இப்படியான ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைப்பது எப்படி அப்படி என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்படியே பல வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இருந்து ஒருவருக்கு அந்த மாதிரி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு அடிப்படையில் இருந்து அவர் மாற்றி கொடுக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம ஒரு விருப்பமாக ஒன்றை கொடுத்தால் கூடுமா கூடாதா என்று கேட்டால், அந்த இடத்துல அது செல்லாது என்றுதான் அர்த்தம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்துக்கு வெள்ளி மாற்றுகிற நேரத்தில், அல்லது தங்கத்துக்கு தங்கம் மாற்றுகிற நேரத்தில், வெள்ளிக்கு வெள்ளி மாற்றுகிற நேரத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நிபந்தனை தான், எடை சமமாக இருக்க வேண்டும், நிறை சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது. எனவே தங்கத்துக்கு தங்கம் மாற்றுகின்ற இடத்தில்தான் ஒரு நாட்டுடைய ரூபாவை ஒரு நாட்டுடைய கரன்சிக்கே மாற்றுவது. ஒன்றில் செக்கை நாம் வந்து கேஷாக எடுத்து ஒரு உறுதியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார். செக்கை பொறுத்த வரைக்கும் கபதாக கொல்லப்பட மாட்டாது, அதாவது அது ஒரு கேஷாக கொல்லப்பட மாட்டாது, ஒரு கடன் சீட்டாகத்தான் கொல்லப்பட வேண்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு வாதத்துக்கு செக்கை ஒருவர் அவசரத்துக்காக என்ன செய்கிறார், மாற்ற போகிறார். அப்படி மாற்ற போகின்றவர் வந்து அதை என்ன செய்கிறாரு, ஒரு 10,000 ரூபாய் செக்கை மாத்திர நேரத்தில் 9,900 பெற்றுக்கொண்டு 100 நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அது வட்டி. காரணம் என்னன்னு சொன்னால், சேம் கரன்சிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் தங்கத்துக்கு தங்கம் மாற்றிக்கொள்ளப்படுவதற்கு சமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை பொறுத்த வரைக்கும் எடை நிறை சமமாக இருக்க வேண்டும், அமௌண்ட்டுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்னாங்க. எனவே இந்த மாதிரி மாற்றிக்கொள்கிற நேரத்தில் நம்ம வந்து அந்த நிறை சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பட பெறுமதி சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், 10,000 பழைய நோட்டுக்கிற நம்ம மாத்திரம் என்றால், புதிய நோட்டு 10,000 எடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் கூடுதலாக வழங்கப்படுற எல்லா இந்த தொகையும் வட்டி என்ற பகுதிக்கு மாறும். அவர் விரும்பி தந்தாலும் சரி, நம்ம அதாவது வற்புறுத்தி கேட்டாலும் சரி. எனவே இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்யணும், அதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.